தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி. தனி பெரும்பான்மையுடன் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் மு க ஸ்டாலின். பதவியேற்பு விழா எளிமையான முறையில் ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் என அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதற்காக மு க ஸ்டாலினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. கேரளா, மேற்குவங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் ஆளும் கட்சிகள் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டன. அடையாள சான்று இல்லாத நோயாளிகளுக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்க மருத்துவமனைகள் மறுக்கக்கூடாது உச்சநீதிமன்றம். ஐபிஎல் கிரிக்கெட், டெல்லி அணி பஞ்சாப் அணியையும் ராஜஸ்தான் அணி ஐதராபாத் அணியையும் வென்றன.